நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் எதனால் எதிரிகளாக மாறியிருந்தாலும் எவ்வளவு பெரிய சக்தி படைத்தவர்களாக இருந்தாலும் உங்களிடம் அவர்களை தோற்று ஓடச் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த சத்ரு சம்ஹார மை மற்றும் தாயத்து தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் இந்த சத்ரு சம்ஹார மை மற்றும் சத்ரு சம்ஹார தாயத்தை தயார் செய்வதற்கு நமக்கு தேவைப்படும் மூலிகையானது மிகவும் சக்தி வாய்ந்த இரகசிய மூலிகையாகும் இந்த மூலிகை பற்றியும் அதை பயன்படுத்தும் முறை பற்றியும் என்ற காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நமக்கு நமது எதிரிகளை வெல்ல உதவக்கூடிய இந்த மூலிகையானது சத்ரு சம்ஹாரினி என்கின்ற மூலிகை இது மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய ரகசிய மூலிகை இந்த மூலிகையை கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய தசமி நாட்களில் மட்டுமே எடுக்க வேண்டும் இந்த தசமி நாட்களில் எடுக்கக்கூடிய இந்த மூலிகையை அதிகாலை நேரத்தில் எழுந்து யாரும் பார்ப்பதற்கு முன்பாக இந்த மூலிகைக்கு முறைப்படி காப்பு கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து கருப்பு நிற கோழியினை அறுத்து பலி கொடுத்த பிறகு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி இந்த மூலிகையினை ஆணிவேர் அறாமல் எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த சத்ரு சம்ஹாரினி மூலிகையை கண்டிப்பாக மஞ்சள் நிற துணியில் சுற்றி அதன் பிறகு வெயிலில் மட்டுமே உலர வைக்க வேண்டும் இது நன்றாக உலர்ந்த பிறகு இதனுடைய வேர் பகுதியை மட்டும் கைகளால் முறித்து எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கூடாது முறித்து எடுத்துக்கொண்டு கொண்டு அந்த சத்ரு மூலிகையில் மூலிகையிலிருந்து நீங்கள் எடுத்த வேரினை சுத்தமான பன்னீரில் சுத்தம் செய்துவிட்டு அதன் பிறகு அந்த மூலிகையின் வேருக்கு புணுகு கோரோசனை மஞ்சள் இவை கலந்த கலவையால் காப்பிட வேண்டும் காப்பிட்ட பிறகு இந்த வேரினை ஒரு வெள்ளி தாயத்தில் அடைத்து பூஜை அறையில் வைத்துவிட்டு சத்ரு சம்ஹார மந்திரங்களை முறைப்படி தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் ஓதிவிட்டு இந்த வெள்ளி தாயத்தினை உங்களுடைய வலது கை வலது கை புஜம் இந்த இரண்டில் ஏதாவது ஒரு இடத்தில் அணிந்து கொண்டால் உங்களுடைய எதிரிகள் உங்களிடம் தோற்று போய் ஓடுவதை நீங்களே காண முடியும் தாயத்து செய்து முடித்த பிறகு அதை பூஜை அறையில் வைத்து நீங்கள் மந்திரங்கள் சொல்லக்கூடிய இருபத்தோரு நாட்களுக்குள் நீங்கள் எடுத்து வந்த இந்த சத்துரு சம்ஹாரிணி மூலிகையை முறைப்படி பச்சை கற்பூரம் கொண்டு புதிய மண் சட்டியில் எரித்து அந்த சாம்பலுடன் சிறிதளவு பன்னீர் பூக்கள் கோரோசனை புணுகு அத்தர் பச்சை கற்பூரம் இவற்றை சேர்த்து நன்றாக மைபோல் அரைக்க வேண்டும் இந்த கலவையில் வேறு எந்த பொருள்களும் சேர்க்கக்கூடாது மைபோல் வரும் வரை தேவையான அளவிற்கு பன்னீர் பூக்களை மட்டுமே சேர்த்து இதை அரைக்க வேண்டும் அரைத்து முடித்த பிறகு இதையும் நீங்கள் தாயத்து வைத்திருக்கக்கூடிய அறையில் வைத்து வெறும் பதினோரு நாட்களுக்கு மட்டும் நீங்கள் ஏற்கனவே தாயத்திற்கு சொல்லக்கூடிய அதே மந்திரத்தை சம்ஹார மந்திரத்தை சொல்லி இருபத்தோரு நாட்கள் முடியும் பொழுது இரண்டு பொருட்களையும் எடுத்து பயன்படுத்த தொடங்கலாம் எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த எதிரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய பெயரை சொல்லி இந்த மையினை நெற்றியில் அணிந்து கொண்டு தாயத்தினையும் நீங்கள் கட்டிக்கொண்டு வெளியில் செல்லும் பொழுது உங்களை நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய எதிரிகள் அனைவரும் கண்டிப்பாக உங்களுடன் எதற்காக போட்டி போடுகிறார்களோ அதில் அவர்களுக்கு தோல்வி மட்டுமே கிடைக்கும் உங்களை அவர்களால் வெல்ல முடியாமல் சிதறி ஓடுவார்கள் இந்த அதி அற்புத சக்தியை கொடுக்கக்கூடிய சத்ரு சம்ஹாரிணி மூலிகையானது மிகவும் அரியதாக கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அன்பர்கள் இந்த மூலிகையை எடுத்து நமது காணொளியில் வந்துள்ள முறை பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மூலிகை கிடைக்க வாய்ப்பு இல்லாத நபர்கள் அல்லது இந்த தாயத்து மற்றும் மை தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்